ஹேனன்பா, நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? வழக்கம் போல் ஆண்ட்ராய்டுக்காக ஒரு அப்ளிகேஷன் பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எந்த ஒரு அப்ளிகேஷனையும் இன்ஸ்டால் பண்ணும் போதும் சரி, அதே நேரத்தில் நம்மளோட ஃபோட்டோ டேட்டா எதை வேணாலும் ஸ்டோர் பண்ணுவோம் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில். ஸோ இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இல்லைனா எஸ்டி கார்டு, இந்த ரெண்டு இடங்களில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃபைல் மேனேஜர். ஸோ இங்கே போயிட்டு தான் நம்ம வந்து என்ன வேணாலும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் செய்ய, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. நம்முடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் பயன்படுத்தக்கூடிய ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃபீச்சர்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்மளால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அப்பாற்பட்டு அதிகமான ஃபீச்சர்ஸை நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சா அதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா என்னென்ன ஃபீச்சர்ஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஸோ இதை பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்ளிகேஷனுக்குள்ளே நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்ன ஃபீச்சர்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து நம்ம ஃபைலையோ ஃபோல்டரையோ வந்து ஈஸியாக வந்து ஹைட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைலை வந்து டெலிட் பண்ண முடியும், ஒரு ஃபைலை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளோட டிஃபால்ட் ஃபைல் மேனேஜரில் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக முழுமையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சிக்கலாம். எம்ஐ எக்ஸ்ப்ளோரருங்கிற ஒரு அப்ளிகேஷனை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ ஒரு படி மேலேயே உங்களால் வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த எம்ஐ எக்ஸ்ப்ளோரருங்கிற அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எம்ஐ எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் நேச்சுரலாக வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. ஏபிகே ஃபைல் அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்ம டைரெக்டாக ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனில் நம்ம பார்க்க முடியும். ஒரு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணும்போது ஸ்மால் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா காப்பி, மூவ், ஆர்கியூப், என்கிரிப்ட், இந்த மாதிரி நாலு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேவையிருந்தால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண ஒரு ஃபோல்டரையோ ஃபைலையோ வந்து வந்து உங்களால் வந்து ஹைட் பண்ண முடியும். அதுக்கு வந்து த்ரீ டாட் ரைட் சைடில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டரையோ ஃபைலையோ வந்து உங்களால் பின் கொடுக்க முடியும், ஷேர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட் டு எவ்ரி ஒன், அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம், ஆர்கியூப் பண்ணலாம், என்கிரிப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸை வந்து ஒரு டாப் ரைட்டில் ஒரு த்ரீ டாட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்கள் பண்ண முடியும். தேவையில்லைன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து டெலிட் பண்ண முடியும். டெலிட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டனை வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ஃபோல்டர் வந்து நீங்கள் கட் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்கு வந்து ரீநேம் கொடுக்க முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனோட நேம், அப்ளிகேஷனோட டேட்டா, அதாவது இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து நார்மலாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபைல் மேனேஜரில் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமா நீங்கள் பயன்படுத்த முடியும். நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்லிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. எம்ஐ எக்ஸ்ப்ளோரரை உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்களால் பல ஃபீச்சர்ஸை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய யூடியூப் சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.